பன்னகம் அண்டசங்கள் பரகாயம் தண்ணில் பாய்வோர் புண்ணு தோல் முட்டை யாக்கை துறந்து செல்வதுவே போல உண்ணிய உயிர்கள் தூய தூல உடல் விட்டு வானினோடு மண்ணிடும் நனவு மாறி கனவினை மருகுமா போல். இந்த பாட்டில் நமக்கு இந்த அவத்தை என்று சொல்லக்கூடிய நிலை எடுத்து காட்டி அதுபோல அப்படின்னு காட்டுகிறார். பாருங்க சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய உரை. பன்னகம் அண்டசங்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்ல, பாம்பு தன் முன்னைய தோலை விடுத்து மற்றொரு தோல் எடுத்து செல்லுதல் போலவும். என்ன சொன்னார் இல்லைங்களா, யோனிக்கு உட்பட்டு மேலே மேலே பிறக்குனார் பாருங்க. இப்போ அந்த இடைவிடாது பிறந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மேலே யோனிக்கு உட்படுவதும் உண்டு. எது போலன்னு கேட்டால் பாம்பு சட்டை உயிர்த்தல் போல. அப்போ இதே மனித சட்டம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். ஏன், அந்த பழைய தோல் போயிருச்சு புதிய சட்டை வந்துருச்சு, ஆனால் பாம்பு பாம்பாகவே இருக்குது. அது மாதிரி மனித சட்டையாகவே இருந்தாலும் வேறு உலகத்தில், அதாவது நம்ம நாம் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிறோம், நாளைக்கு இன்னொரு நாட்டில் இன்னொரு இடத்துல, இப்படி மண்ணுலகத்தில் வேறு வேறு இடத்துல போய் பிறப்பது நிகழும். அந்த சட்டை மட்டுமே அந்த பழைய சட்டைக்கு போல புதிய சட்டை அதே சட்டை, சட்டையில் மாற்றம் இல்லை இல்லைங்களா. நமக்கு அப்படி இல்லை, வேற உயிர் வேறு சட்டை மாற்றி மாற்றி போடுவது அப்படிலாம் இல்லை. புதிய சட்டை பழைய சட்டைக்கு போதா புதிய சட்டை. அது சொல்ல, பாம்பு தன் முன்னைய தோலை விடுத்து மற்றொரு தோலோடு செல்லுதல் போலவும். ஒன்று, ரெண்டாவது, முட்டையில் இருந்த பறவை இனங்கள் அதனை விடுத்து மற்றொரு இடத்துக்கு செல்வது போலம். இது இந்த உடம்புக்கு அந்த உடம்புக்கு சம்பந்தமே இல்லாமல் ஆயிடும். ஏன், அந்த முட்டைக்கும் அதுக்கும் அது பக்குவம் ஆகிற வரைக்கும் தான் முட்டையோடு சம்பந்தப்பட்டு நிற்கும். அந்த குஞ்சு பொறித்து வெளியே வந்து விட்டால் முட்டைக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்காது. எனவே முன்னைய பிறப்புக்கும் இந்த பிறப்பு சம்பந்தமே இல்லாமல் தொடர்பே இல்லாமல் போவதும் உண்டு. பாருங்க, அதுபோல ஒரு உடல் விட்டு பிரிதொரு உடல் செல்லுவோர் முன்னைய உடலை விட்டு பிரிதொரு உடலுக்கு செல்லுதல் போலவும் உயிர்களும் முன்னைய பருவுடம்பலை விடுத்து மற்றொரு உடம்போடு துறக்க நிலையங்களுக்கு சேரும். அந்நிலையில் நனவு மாறி கனவு எய்துமாறு போல அறிவு வேறுபட்டு நிற்கும். எனவே நமக்கு நனவில் காண்பது கனவுல அறிய முடியாது, கனவுல அறிவதை நனவுல சொல்ல முடியாது. மாறுபாடு உண்டு என்பதை, அதுபோல தான் நமக்கு பிறப்பு மாறும் பொழுது நினைவு வாராது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கன்னே தெரியலீங்க, ஆனால் பார்த்தேன் நான் இவ்வளோதான் பார்த்தேன், கூட தான் பேசினேன், எங்கே பேசுன்னு தெரியல, எங்கோ ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன், இடம் நமக்கு தெளிவாக வருவதில்லை. அப்போ அதுபோல தான் இங்கே நனவுக்கும் கனவுக்கும் இருக்கிற அவத்தை தான் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகும்போது நிகழக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்து காட்டுறேன். கீழே பாருங்க, விளக்க சொல்ல, பாம்பு முன்னைய தோலை விடுத்து பிரிதொரு தோளுடன் செல்லுதல் உயிர் ஒரு பருவுடலை விட்டு பிரிதொரு பருவுடலுக்கு செல்லுதல் போல. ஐயா கொடுத்துட்டது வேறு உடம்பு. இந்த 84 லட்சம் யோனி பேரும் சொல்ல முடியுங்களா, ஒரு கேள்வி உண்டு. 84 லட்சம் என்பது இந்த மனித இந்த நாம் இருக்கிற இந்த சகல வர்க்கத்துக்கான பிரிவா, இல்லை மேலே இருக்கவும் சேர்த்துத்தானா, அவரு கேள்வி இருக்கிறது. உண்மையிலேயே மேலே இருக்கவங்கலாம் இல்லை, நம்ம வாழ்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வர்க்கத்திற்கு தான் 84 லட்சம் யோனி பேதம் என்பது. ஏன், மேலே போகக்கூடிய பிரளயாகலர் விஞ்ஞானகலர் அவங்களுக்கெல்லாம் அந்த உடம்பு எத்தனை வகையானது என்னென்ன என்பதெல்லாம் நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட உண்டு. எனவே அது இங்கே நமக்கு வினா அல்ல என்பதை நினைவிற்கொள்ள. அதான் இங்கே சொல்றார், உன்னை தோலை விடுத்து பிரிதொரு தோளுடன் செல்லுதல் எதுபோலன்னு கேட்டால் உயிர் ஒரு பருவுடலை விட்டு பெரிதொரு பருவுடலுக்கு செல்லுதல் போலவும். எனவே இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் பிறப்புகளை சுற்றி சுற்றி வருது பாருங்க, அந்த நிலை தான் சொல்றார். அடுத்து முட்டை இடத்து சொல்ற, கிடந்த கரு அதனை உடைத்து பெரிதொரு இடத்துக்கு செல்லுதல் உயிர் பருவுடலை விட்டு துறக்க நிலையங்களுக்கு செல்லுதல் ஆகிய இட வேறுபாட்டு ஊமை. எனவே இது உடல் வேறுபாடு, அது இட வேறுபாடு சொல்றார். உயிர் இட வேறுபாட்டுக்கு ஊமை, ஒரு உடலை விடுத்து பிரிதொரு உடலை சார்வோர் ஒன்றை விடுத்து பிரிதொன்றை பற்றுவது உயிர் பருவுடலை விடுத்து உணர்ச்சி உடம்பை பற்றுதற்கு உமையாகும். நனவு மாறி கனவினை பெறுதல் இவ்வுலகில்
இவ்வுலகியல் வாழ்வை விட்டு துறக்க நிறைகளுக்கு சென்றக்கால் அறிவு வேறுபட்டு நிற்கிறது ஊமையாகும். எனவே அறிவு கனவுல வேறுவா இருக்கு, நனவுல வேறாக இருக்கு. அதுபோலதான் சொர்க்கத்துக்கு செல்லுகிற அறிவு அந்த நிலை வேறு, நாம உடம்போடு இருக்கக்கூடிய நிலை இருக்கிற அறிவு வேறுபாடு உண்டு என்பதை இந்த பாட்டில் காட்டியிருக்கிறார். நீ அருணையா தருகிற உரை பார்க்கலாம். பன்னகம் தோல், பாம்பு முன்னை தோலையும், அண்டசங்கள் முட்டை, முட்டையில் பிறக்கும் பறவைகள், பறவைகள் முட்டையும், பரகாயந்தண்ணில் பாய்வோர் யாக்கை, பிற உடம்பினுள் பாயவல்ல சித்தர் தம் உடம்பையும் துறந்து செல்வது போலவே, விற்று நீங்கி வேறுள்ளவற்று செல்வது போலவே உண்ணிய உயிர்கள் இங்கு கருதப்பட்ட உயிர்கள் இறக்கும் பொழுது தூள உடம்பு விட்டு பரு உடம்பை விட்டு நீங்கி வானிலோடு முன்னுடம்போடு வெளி சென்று மாறி நனைவினை மருவுமாப்போல் மன்னியிடும். இது கனவுக்கும் நனவுக்கும் இருக்கிற வேறுபாடு போல அறிவு வேறுபாடு உண்டுனர். யாவரும் நனவை விட்டு கனவில் செல்லுமாறு வேறொரு பருவுடலை எடுத்து அதனுள் வாழும் என்பது கருத்தினர். சிறப்புரை சொல்ல பாருங்க. முதற்கண் போன்ற உவமைகள் மூன்றும் ஓர் உயிரே தான் வேறுபடாது உறுப்பு வேறுபட கொண்டு வாழ்ந்ததை விளக்கி நின்றன. எனவே பாம்பு போலவும் அப்புறம் பறவை போலவும் பரகாய பிரவேசம் போலவும் மூணு சொல்லியிருக்கிறார். அதான் முட்டையில் பிறப்பன பல உலவாகினும் கருதப்பட்டவை பறவைகளே. அதான் பறந்து செல்வது என்பதனால பறவையை தான் இங்கே குறிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உடம்பை தனித்து ஒழிய புட்பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்பது நம்முடைய திருக்குறள். அதுடன் எனும் திருக்குறளில் உடம்பை உடம்பை என்பதற்கு பரிமேல் அழகர் முட்டை என்றே பொருள் உரைத்து அதற்கு கூடு என்று உரைப்பார். உரையை காரணம் காட்டி மறுத்தமை இங்கு நினைவு கூறத்தக்கது. எனவே பாம்புகள் தோலை உரித்து சொல்லும் பொழுது முட்டையில் பிறப்பன பல ஆகினும் இங்கு பறவை என்று சொல்லியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா பரிமேலழு குடம்பை என்பதற்கு முட்டை என்றே பொருள் உரைத்திருக்கிறார், அதற்கு கூடு என்று உரைப்பார் உரையை மறுத்திருக்கிறார் என்று எடுத்துக்காட்டுகிறார். நரம்புகள் பாம்புகள் தோலை உரித்து கொள்ளல் உடம்பு வேறுபடுவதற்கும் பறவைகள் முட்டையினை நீக்கி தரையில் வாழ்தல் இடம் வேறுபாட்டிற்கும் சித்தர் கூடுவிட்டு கூடு பாய்தல் பிறப்பு வேறுபாட்டிற்கும் ஊமையாக கூறப்பட்டன. எனவே மூன்று ஊமை ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்டால் இங்கே உடம்பு வேறுபாட்டுக்கு ஒரு உதாரணம், இட வேறுபாட்டுக்கு ஒரு உதாரணம், மூன்றாவதாக சொல்லப்பட்டது பிறப்பு வேறுபாட்டுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறார். தோல் முட்டை யாக்கை இவைகளை நிரல் நிறையாக இயக்க வானினூடு என்றதன் பின் சென்று என்ற சொல்லட்சமாய் எஞ்சி நின்றல் இறுதியில் கூடிய நனவினும் கனவில் செல்லுதல் அறிவு வேறுபாட்டுக்கு ஊமையாக சொல்லப்பட்டது. எனவே இத்துணை மாற்றங்களை ஓர் உயிர் எய்துதல் கூடுவதே என்பதை இச்செய்யுளில் ஊமை அளவையார் நிறுவியதால் இறந்த உயிர் மீள பிறக்குமாறு இல்லை என்பாரது வழக்கு மறுக்கப்பட்டதாம். இனி உயிர்கள் பிறப்பு தோறும் இவ்வாறான மாற்றங்களை எய்தி உழல்வதற்கு காரணமாக கூறப்படுகின்ற வினை தலையது இயல்புதான் யாது என்பார்க்கு அதன் இயல்பினை வரும் செய்யலால் கூறுகிறார். எனவே இருவினை காரணமாகத்தான் உயிர்கள் இவ்வாறு வினைக்கு உட்பட்டு போக்குவரவு செய்கின்றன என்பதை நிறுவிய நிலையில படுத்து கேட்டு அப்ப வினையினாலதான் இப்படி இந்த உயிருக்கான வேறுபாடு அடையதா? ஆம், வினையினாலதான் மீளப்பிறத்தல் என்பது நடைபெறு அப்படின்னு சொல்லி நிறுவிய பிறகு வினையை பற்றி தான் கொஞ்சம் சொல்லையா அப்படிங்கிறதாக வினையின் அதனுடைய இயவுதான் என்ன அப்படின்னு கேட்பதற்கு அதுக்கு பதில் சொல்லுகிறார்.